हेलो फ्रेंड्स वेलकम टू समय डिलेट इनकी नम्बर वीडियो रोमे ईसिया रो टेस्टा एपी मसाल कड़ से पाकपर वांग वीडियो कोल फर्स्ट मसाल कड़ की 250 ग्राम इतनी पच कड़ केट वाइको इतक 100 ग्राम अल्व के कड़ला सेको 50 ग्राम अरसिमा सेको इतकूड कुछ करवेपिल सेको इतकूर स्पून अल्व के सोब कुछ केसरी कलर पउडर सेको इतकूड और स्पून अल्व के कारत तनि मिगाई तू सको कड़ला पर्पान अल्व उपेटे इतमें मिक्स पड़ी विटें मू उ ना मिक्स आगो इतम कुछ तनी तेली पेसो ती अधिक पड़कू कड़ला पर्प नम्बर उद्री उद्रिया वरण अटाम वर पांग इंग नम्बर रोमे सूपर मसाल कड़ की रेडी आरीचल தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் சூடாகற வரைக்கும் மட்டுமே நீங்க ஸ்டவ்வை ஃபுல்லா வச்சிட்டு இதுக்கு அப்புறம் கடலை பருப்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ்வை ஃபுல்லாவே குறைச்சிடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடுங்க கையில நமக்கு அழகா நல்லா ஒண்ணொண்ணு ஒட்டாம வரும் சூப்பரா வருது பாருங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாவே கம்மி பண்ணிரலாம் நான் யூஸ் பண்ணி இருக்குறது பச்சை கடலை யூஸ் பண்ணி இருக்கேன் மசால் கடலைக்கு இது எல்லா டிபார்ட்மென்ட் ஸ்டோர்லயே ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீங்க அப்படி கிடைக்கலன்னு நினைச்சீங்கனா வறுத்த கடலை கூட வாங்கிக்கோங்க அதுலயே ரொம்பவே சூப்பரா வரும் மசால் கடலை இந்த கொதிக்கிற எண்ணெய்ல நல்லா அடங்கட்டும் ஸ்டவ்வை ஃபுல்லாவே கம்மி பண்ணிட்டு நீங்க இத பொரிச்சு எடுத்துருங்க இப்ப பாருங்க நல்லாவே இந்த கொதிக்கிற எண்ணெய்ல அடங்கிருச்சு பாருங்க நமக்கு இப்ப சூப்பராவே மசால் கடலை ரெடி ஆயிருச்சு இது எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளிய எடுத்துறலாம் இந்த மசால் கடலை செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இத நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் மாவு பிசையும் போது மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டே பிசைய ஆரம்பிங்க பத்தலைனாலும் திரும்ப சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் மட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ சூப்பராகவே நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்தாச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டீலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க